ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். சொன்னால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்லாரன் ரேசிங் அதோட கொலாபரேஷன் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா கார்ஸ்கின் எல்லாமே வரப்போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே பேரலாம். ஸோ எக்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓபி 27 தானே இப்போ நடந்துட்டுருக்கு. ஓபி 28 கொலாபரேஷன் வாயில் வருது. என்ன இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங்லே ரொம்ப தடங்களாக இருக்குது, என்னென்னு தெரில. ஓபி 28 அப்டேட் ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. என்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து வரல. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. நம்மளுக்கு இன்னும் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவிலேருந்து அஃபீஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொலாபரேஷனை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அதிகமாக துட்டடிக்க போகுது, அதனால் இதை தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்லாரன் ரேசிங் அப்படின்னா ஒரு கார் ரேஸ் கம்பெனி தான் ஓகேங்களா. பெரிய கம்பெனியாக நான் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குன்ட்டு. அப்போது நம்மளுக்கு எப்படி பிடுங்குவாங்க துட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே நினச்சிக்கோங்க. அதில் வர ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா குறைய தான். ஒரு 4 கார் ஸ்கின் வருது, ஆனால் வேறு லெவலில் வருது. 4 இது வந்தாலும் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வருது ஓகேங்களா. அது வருது, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட 2 ட்ரெஸ் பண்டல் வருது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தகவல் தான் கிடச்சிருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா பிளாஸ் அது எதுனது பேகு லூட் பாக்ஸு கிரனேட் ஸ்கின் அந்த மாதிரி எதாட்டும் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிய வரும் ஓகேங்களா. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலாபரேஷனில் வர வர கார் ஸ்கின்னை வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நான் அதனது சவுண்டு கட்டாக வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது, என்னென்னு தெரில. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஓவராக நல்லா இருக்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்திங்கன்னா ஓவராக மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாயிரும். சரி, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் ஸ்கின்ஸை வந்து பார்த்துடலாம். உங்களுக்கே பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கேன். அந்த கார் ஸ்கின் பார்த்தோன்னா உங்கள் மனசில் என்ன வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த 4 கார் ஸ்கின் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது. என்னடா சொல்கிறேன், இது நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. எல்லாம் பார்த்திங்கன்னா கார் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி தான் வரப்போகுது. அந்த லாம்போகினிலாம் பாருங்கள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா தங்க கலரில் மிழுந்துட்டு ஒரு அதுதான் பார்த்திங்கன்னா ஹீரோ அப்படின்னு நினைக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆரஞ்சு கலர் அது சும்மா ஜஸ்ட் வந்து பெயிண்டட் தான் ஓகேங்களா. அதுக்கு மேலே இருக்க 2 ஸ்கின் வந்து பாருங்கள், காரே வந்து பார்த்திங்கன்னா அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து புது கார் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். அந்த F1 அதாவது பார்த்திங்கன்னா ஃபார்முலா ரேசிங்லலாம் வரும்ல, ஃபார்மா 1 ரேசிங்க அதிலலாம் பார்த்திங்கன்னா வர மாதிரி கார் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தங்க கலரில் மினிங்கிட்டு இருக்குது, அந்த ஹீரோ கார் கூட சேர்ந்த மாதிரியே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எஃபெக்ட்னு கொடுக்கலாம், ஆனால் கன்ஃபார்மாக எஃபெக்ட் கொடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காரையும் கொண்டு வருவாங்க. உண்மையிலேயே 2 ஸ்கின்னு நல்லா தான் இருக்குது. இதுக்குனே ஒசரம் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு தான் இருப்பேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த ஸ்கின் எல்லாத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிடா ஒவ்வொரு கார் ஸ்கின்னுக்கும் 1500 டைமண்ட் வந்து போட்டு எப்படியும் பார்த்திங்கன்னா 6000 டைமண்ட் கிட்டத்தட்ட கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து அந்த ட்ரெஸ் பிண்டல் வேறு இருக்குது, எல்லாத்தையும் அந்த ஒரே இதில் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெக்லாரன் ரேசிங் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பெரிய கம்பெனி. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ரிவார்ட்ஸ் தான் தராங்கன்னா அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா துட்டு எப்படி இருக்கும், அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி துட்டு கொடுக்கணும். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்ஸ்லாம் வந்து உண்மையாலே வெறித்தனமாக கொண்டு வந்து வெறித்தனமாக டைமண்ட்லாம் பிடுங்குவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அதில் நம்ம வந்து வர ஒன்றுமே சொல்லிக்கிட முடியாது, கன்ஃபார்மாக கொண்டு வந்துடுவாங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெக்லாரன் ரேசிங். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நேற்று உள்ள வீடியோ உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ கைஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல என்னது நல்ல ஒரு சந்தோஷமான குட் நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் பேன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த ப்ரைவசி பாலிசி அது சொல்லியிருந்தாங்க, 6 மாதம் டைம் கொடுத்துருந்தாங்க. நேற்று இன்றைக்கி தான் அதோட டைம் அந்த முடிகிற டைமு. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேஸ்புக்கு பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா அப்படிலாம் நாங்கள் ப்ரைவசி பாலிசி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒழுங்காக இருந்துக்கிட்டோம், வாய மூட்டு இருந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பேன் ஆகாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே உங்களுக்கு ஃபேஸ்புக் பேன் ஆயிரும் ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபேஸ்புக்கில் இருந்து கூகுள் ஐடி அதாட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் ஐடியோ கூகுள் ஐடியோ மாற்றுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிப் இருக்குது, ட்ரிக் இருக்குது, என்னென்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அதையும் பார்த்திங்கன்னா நாளைக்கு உடனே வந்து போட்டுடலாம்.
அண்ட் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்பவே பார்த்திங்கன்னா 100 வியூஸ் கீழே போயிட்டு இருக்கோம். எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. இப்போ வீடியோஸ் வந்து எப்படி தான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரில. உங்களால் தான் பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் வந்து கிடச்சிட்ருக்கு. ஒரு வீடியோ போட்டாலும் பார்த்திங்கன்னா கடந்த வீடியோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2800, 2300, 600, 500 அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற லெவலில் வியூஸ் போயிருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்னால தான் பார்த்திங்கன்னா போயிருக்கு. இப்படியே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க. இன்னொரு நல்ல வழியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.